அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் பத்தின ஃபுல் டீடைல் தான் பார்க்க போறோம். அதாவது இப்பதான் நான் வந்து எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றேன், அது குரூப் 2வா இருக்கட்டும் இல்ல குரூப் 4வா இருக்கட்டும் ஏதோ ஒண்ணு, ஆனா நான் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றேன். அது முக்கியமா நான் வந்து இம்பார்ட்டன்ட் எது கொடுக்குறேன் அப்படின்னா குரூப் 4க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்ல மாட்டாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க இப்படி படிதா அப்படி படிதான், அவங்களுக்கு நேரம் இருக்காது சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஃபுல்லா டீட்டெயிலா ஒரு குரூப் 4 எக்ஸாம்னா இப்படி தான், இதுல இன்ன வேலை இருக்கு, இப்படி படிச்சா இந்த எக்ஸாம் வந்து செலக்ட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா வந்து பார்க்கலாம். ஸோ பாருங்க. சரி, ஃபர்ஸ்ட் இந்த குரூப் 4 எக்ஸாம் அப்படிங்கிறது எதற்கான எக்ஸாம், எந்த வேலைக்கான எக்ஸாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரியா, எந்த வேலைக்கான எக்ஸாம் அப்படின்னா ஒரு மூணு வேலைகள் வந்து வரும். ஒன்னு ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா விஏஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர், கிராம நிர்வாக அதிகாரி அப்படின்னு சொன்னாங்க. சரியா, இது ஒன்று. அடுத்ததாக ஜூனியர் அசிஸ்டன்ட், ரைட்டா, இளநிலை உதவியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அடுத்து டைப்பிஸ்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயே டைப்பிஸ்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வந்து இருக்கு. டோட்டலாக இந்த மூணு போஸ்டிங்க்கு தான் இந்த குரூப் 4 அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி மெரிட் லிஸ்ட் போட்டு அதில் உங்களுக்கு ரிசர்வேஷன் அடிப்படையில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேலை வந்து கொடுப்பாங்க. அதிக மார்க் எவ்வளோ எடுக்கிறீங்களோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரிசர்வேஷன் அடிப்படையில் வேலை வந்து வரும். சரியா, கட் ஆஃப் பற்றி நம்ம வந்து அப்புறமே வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படி படிக்கிறதுங்கிற ஒரு விஷயத்தை வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். சரியா, இப்போ இந்த வேலைக்குரிய சேலரி, இப்போ நம்ம ஒரு ஒரு விஷயம் வந்து பண்ணுறோம் அப்படின்னா அதை பற்றின எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். சரியா, எதுவுமே தெரியாமல் என்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு தெரியல, என்ன வேலை இருக்குன்னு தெரியல, ஆனால் நான் குரூப் 4 படிக்கிறேன் அப்படின்னா அது ஏற்றுக்க முடியாது. ஸோ இதுக்கான சேலரி எவ்வளோ அப்படின்னா 20,000 ரூபாய், அதாவது 20,000+ வரும், 20,700, 20,800, ஒவ்வொரு இடத்த பொறுத்து வந்து மாறுபடும். சரிங்களா, இப்போ சென்னையில் இருந்துச்சுன்னா அப்படின்னா அங்கே கொஞ்சம் அதிகம், ரைட்டா, மெட்ரோ சிட்டி ஸோ அதிகம். இதுவே ஊட்டி கொடைக்கானல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கேயும் அதிகமாக இருக்கும், ஏன்னா ஹில்ஸ் ஏரியாஸ். ஸோ ஒரு சில ஏரியாவில் 20,200 ரூபாய் அப்படிங்கிறது நான் முக்கியமாக வந்து 20,000+ கொடுத்துருக்கேன். சரியா, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு, அதாவது இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் ப்ளஸ் இந்த விஏஓ, இந்த ரெண்டுக்கும் எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 21,000 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இதுவே டைப்பிஸ்ட் அப்படின்னா இதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 1,000 ரூபாய் இல்லைன்னா 1,500 ரூபாய் வந்து இருக்கும், டைப்பிஸ்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும். சரியா, இதுதான் குரூப் 4ஓட சேலரி. இருக்கிறதுலே டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிறதுலையே ரொம்ப கம்மியான சேலரி அப்படின்னா இந்த குரூப் 4 தான். சரியா, சரி ஓகே, நீங்கள் டிகிரி வச்சு வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் குரூப் 4க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், பட் அதை இம்பார்ட்டன்ட் வைக்காதீங்க, நீங்கள் குரூப் 2வை இம்பார்ட்டன்ட் வைங்க. சரிங்களா, சரி நம்ம வந்து இதுக்குள்ளே போகிறோம். அடுத்ததாக இதில் எக்ஸாம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ரெண்டு டைப்பாக வந்து இருக்கும், அதாவது ரெண்டு டைப்பில் ஒரு டைப் தான், அதில் ரெண்டு பிரிவாக வந்து இருக்கும், ஒன்று ஜென்ரல் தமிழ், இன்னொன்று ஜென்ரல் ஸ்டடீஸ். சரிட்டா, இதில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறது எதுக்கு அப்படின்னா ஜென்ரல் தமிழ், அதாவது பொது தமிழ் அப்படிம்பாங்க. 6th-12th வரைக்கும் உள்ள தமிழை வந்து நீங்கள் நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா, அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதிக மார்க் ஸ்கோர் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக ரெண்டாவது இருக்கிறதுனா ஜிஎஸ்சி, ஜிஎஸ்சியில் டோட்டலாக ஒரு 8 டாபிக் வந்து வரும், அதாவது குரூப் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 டாபிக் வரும், குரூப் 4 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 8 டாபிக் வந்து வரும். சரியா, யூனிட் 8-9 அப்படிங்கிறது குரூப் 2ல இருக்கும், இந்த யூனிட் 8-9 நம்மளுக்கு வந்து எதில் வராது அப்படின்னா குரூப் 4ல வராது. சரியா, அந்த 8 டாப்பிக்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் எதுன்னு கேட்டால் ஆப்டிடியூட், ரைட்டா, கணக்கு, ஆப்டிடியூட் ஒன்றும் இல்லை கணக்கு. இந்த கணக்கு டோட்டலாக ஒரு 25 கேள்விகள் வந்து கேட்பாங்க, குரூப் 4 தரத்தில் கேட்பாங்க, 10th தரத்தில் கேட்பாங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கணக்கு வரல வரலன்னு சொல்லிட்டு இதை வந்து பார்க்காம இருக்காங்க. உங்களுக்கு கை கொடுக்குறதே எது அப்படின்னா தமிழ் ப்ளஸ் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் கணக்கு, இந்த ரெண்டு தான் உங்களுக்கு வந்து என்ன என்ன பண்ணும் அப்படின்னா கை கொடுக்கும். இந்த ரெண்டில் நீங்கள் எவ்வளோ கூட அதிக மார்க் எடுக்கிறீங்களோ அவ்வளோ கூட உங்களுக்கு ஸ்கோர் வந்து அதிகமாகும். சரியா, சரி ஓகே, இது வந்து எக்ஸாம் பேட்டர்ன். எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓஎம்ஆர் மெத்தட் தான். சரியா, ஓஎம்ஆர்னா உங்க கையில கொஸ்டின் கொடுத்துருவாங்க பிளஸ் ஓஎம்ஆர் ஷீட் வந்து கொடுத்துருவாங்க, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஷேர் பண்ணணும், ஏபிசிடிஇ அப்படின்னு இருக்கும், இ அப்படிங்கிறது விடை தெரியவில்லை, இப்போ புதுசாக உங்களுக்கு இருக்க ஆப்ஷன். சரியா, 4 ஆப்ஷன் நீங்க எதுன்னு சொல்லி நீங்க வந்து ஷேர் பண்ணணும். சரி ஓகே, அடுத்ததாக ஜெனரல் தமிழ், ஜெனரல் தமிழ் எடுத்துக்கிட்டா எதுக்கு நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், ரைட்டா, ஜெனரல் தமிழ் தான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா 6th-10th வரைக்கும், முக்கியமாக 6th-10th வரைக்கும் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும், 6th-10th வரைக்கும். அதே மாதிரி ரெண்டு கேள்விகள் வந்து எழுதலாம், அதாவது ஒரு கேள்வி எழுதலாம், என்ன அப்படின்னா
நியூ புக் படிக்கணுமா ஓல்டு புக் படிக்கணுமா அப்படின்னு. ஆக்சுவலா சிலபஸ்ல நியூ புக் ஓல்டு புக்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க. எந்த எடிஷன் 2019 எடிஷனா 2020 எடிஷனா இப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சிலபஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு இலக்கண குறிப்பு அப்படின்னா இலக்கண குறிப்பு மட்டும்தான் இருக்கும். இது இந்த பாடத்துல வந்து இலக்கண குறிப்பு அப்படின்னு இருக்காது, இந்த எடிஷன் வந்து இலக்கண குறிப்பு அப்படின்னு இருக்காது. சரியா, பிரித்தெழுதனா பிரித்தெழுத மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, அது எங்கிருந்து வேணா கேட்கலாம். சரியா, அதனால நீங்க நியூ புக்கை கவர் பண்ணலாம், பிளஸ் இல்லைன்னா ஓல்டு புக்கையும் கவர் பண்ணலாம், இல்லை ரெண்டையும் சேர்த்து வந்து கவர் பண்ணலாம். உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டியா இருக்கோ அதை நீங்க வந்து பண்ணுங்க, ரைட்டா. ஆனா முக்கியமாக நீங்க ஜெனரல் கண்ட்ரோல் படிக்கிறப்ப முதல் என்ன பண்ணணும் அப்படின்னா, எடுத்த உடனே வரிசையா எல்லாத்தையும் மனப்பணம் படிச்சுட்டு இருக்காம மொட்டை மனப்பணம் பண்ணாம எடுத்தோட பாருங்க. ஒரு பாடம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பாடத்துல ஓகே நூல் இருக்கா, நூலோட ஆசிரியர் யாரு, ரைட்டா, அந்த பாடலோட ஆசிரியர் யாரு, அந்த பாடலை பத்தின விஷயங்கள் என்னென்ன இருக்கு, அந்த நூல் குறிப்பு பத்தின விஷயங்கள் வந்து படிக்கணும். அடுத்து புக் பேக் கொஸ்டின் நல்லா படிக்கணும். அது போக உள்ள கலர் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து காமிச்சிருப்பாங்க, அந்த கலர் பண்ண விஷயங்கள் வந்து நீங்க வந்து நிறைய வந்து படிக்கணும். அப்படி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து படிக்கணும். முதல்ல இம்பார்ட்டன்ட் எதுன்னா கலர் பண்ணது, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த புக்ல கட்டம் கட்டி காமிச்சிருப்பாங்க அது, அடுத்து புக் பேக் கொஸ்டின். இதுதான் இம்பார்ட்டன்ட் புதுசா படிக்கிறவங்களுக்கு, இது எல்லாமே புதுசா படிக்கிறவங்களுக்கு. சரியா, நீங்க இப்படி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அதிகமா வந்துருக்கும். ஒருத்தன் எல்லாத்தையும் வந்து படிச்சுட்டு இருப்பான், எல்லாத்தையும் படிச்சவனுக்கும் இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்கிறவனுக்கும் வித்தியாசம் வந்து இருக்கு. சப்போஸ் அவன் இம்பார்ட்டன்டா கேட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஸ்கோர் பண்ணி. சரியா, அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, புதுசா படிக்கிறவங்க முதல்ல நீங்க படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மெத்தட்ல படிங்க, நூல், நூலாசிரியர், அதோட அந்த குறிப்புகள், அப்புறம் அந்த புக் பேக் கொஸ்டின், அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கட்டம் கட்டி காமிச்சது, இது எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலா வந்து படிச்சுக்கணும். சரியா, அதுக்கப்புறம் இதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபுல்லா டீட்டெயிலா வந்து பாருங்க. சரி ஓகே, அடுத்தாக 11th 12th படிக்கணுமா சார்? நான் வந்து குரூப் 4னா 10th வரைக்கும் தானே கேட்பாங்க, 11th 12th படிக்கணுமா, 11th 12th படிக்க தேவையில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அது தவறான விஷயம். 11th 12th கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு 100 கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா அதுல ஒரு 10 இல்லைன்னா 20 கேள்வி வந்து எதுல இருந்து வரும் அப்படின்னா 11th 12th வந்து வரும். இம்பார்ட்டன்ட் அதிக கேள்விகள் வந்து எதுல இருந்து வரும் அப்படின்னா 6th 10th வரைக்கும் வரும், அது ஓகே. ஆனா 11th 12th வந்து அதுக்காக வராது அப்படின்னு சொல்லி சொல்லவே முடியாது, கண்டிப்பாக க்வெஸ்சன் வரும். அதனால 11th 12th சேர்த்து தான் படிக்கணும். சரியா, சரி. அடுத்து ஜிஎஸ் சார், ஜிஎஸ் எப்படி படிக்கிறது? ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 8 காப்பியை கொடுத்துருக்காங்க, எனக்கு எப்படி படிக்கிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சிருக்கலாம். அதில் நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, எது இம்பார்ட்டன்ட், எது அதிக கேள்வி வந்து கேட்பாங்க, ஒரு கொஸ்டின் எடுத்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் அதிகமாக வந்து கேள்வி இருக்காங்க, அதாவது எந்த போர்ஷனில் அதிகமாக கேள்வி இருக்காங்க, இதெல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். சரியா, சரி. இப்போ இந்த ஜிஎஸில் 6th to 10th வரைக்கும் ஜிஎஸில் உள்ள எல்லாத்தையும் வந்து படிக்கணுமான்னு கேட்டால் இல்லை, நம்மளுக்கு எது சிலபஸில் இருக்கோ, சிலபஸ்ல எது இருக்கோ அதை மட்டும் படிக்கணும். சரியா, இப்ப ஜாக்ரஃபின்னு எடுத்துக்கிட்டா குரூப் 2க்கு வந்து பாத்தீங்கன்னா சூரிய குடும்பம் கிடையாது. நீ சூரிய குடும்பத்தை எடுத்து குரூப் 2க்கு நான் படிக்கிறேன், நான் சூரிய குடும்பத்தை எடுத்து படிச்சுருக்கு அப்படின்னா அது தப்பு, கேள்வி வராது. சரியா, ஆனா குரூப் 4ல சூரிய குடும்பம் இருக்கு, அப்ப குரூப் 4க்கு நீங்க படிச்சுதான் ஆகணும். சரியா, ஸோ இந்த மாதிரி 6th 10th வரைக்கும் அந்த சோசியல் புக்கு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணணும், எது சிலபஸ் இருக்கு அப்படின்னு பார்த்து ஃபுல்லாக கவர் பண்ணணும். அது போக சயின்ஸ் வந்து கவர் பண்ணணும், மேக்ஸ் வந்து கவர் பண்ணணும். சரியா, அடுத்து இன்னொன்று ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, என்ன அப்படின்னா நடப்பு நிகழ்வு அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட். சரியா, அதையும் நம்ம டெய்லி கொஞ்சமாக வந்து பார்க்கணும். ஆனால் முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் புக்கில் உள்ளதை கொஞ்சமாக வந்து கவர் பண்ணுங்க. நடப்பு நிகழ்வு, முக்கியமான நடப்பு நிகழ்வு மட்டும் பாருங்கள். ஒரு நாளைக்கு 1 இல்லை 2 மட்டும் மைண்டில் வந்து ஏற்றுங்க, அதுவே வந்து போதுமானது. சரிங்களா, சரி. 11th 12th இதில் படிக்கணுமா சார் அப்படின்னு கேட்டால், இப்போ ஜாக்ரஃபி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 11th 12th தேவையில்லை ஜாக்ரஃபிக்கு. ஆனால் இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 11th 12th கண்டிப்பாக வந்து தேவை, ஹிஸ்ட்ரிக்கு தேவை, பாலிட்டிக்கு தேவை, ரைட்டா, அப்புறம் எக்கனாமிக்ஸும் தேவை. ஸோ இந்த மாதிரி தேவைப்படுற இடத்துல 11th 12th நம்ம எடுத்து பார்த்து தான் ஆக வேண்டும், கேள்விகள் கேட்பாங்க. ஆனால் நம்ம முக்கியத்துவம் முடிஞ்சது எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா 6th 10th வரைக்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். 11th 12th நீங்கள் எக்ஸ்ட்ராவாக படிக்கிறீங்க, அதுலேருந்தும் கேள்விகள் கேட்பாங்க. இப்போ 5 திட்டங்கள் இருக்குது அப்படின்னா 5 திட்டங்கள் 11th எக்கனாமிக்ஸ் எடுத்து பார்த்தா தான் தெரியும், இல்லைன்னா 12th எக்கனாமிக்ஸ் எடுத்து பார்த்தா தான் தெரியும். சரியா, நிதி ஆயோக், இந்த மாதிரி ஆர்பிஐ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த 11th 12th தான் இருக்கும். ஸோ அதை நம்ம பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து தெரியும். சரியா, சரி. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்செப்டாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்திய அரசியலமைப்புன்னு இருக்கு, இந்திய அரசியலமைப்போட முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே 10th 12th இருக்கு, 12th 12th இருக்கு. அப்போ 10th 12th படிக்கிறப்ப அதில் ஒரு சில பாயிண்ட் வந்து விட்டுருப்பாங்க, அது 12th 12th நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரியா, இந்த மாதிரி கம்பேர் பண்ணி வந்து படிக்கணும். சரி, ஜிஎஸ் வந்து முடிஞ்சு. அடுத்து ரொம்ப முக்கியமானது, டிஎன்பிசி குரூப் 4 இல்லைன்னா குரூப் 2 இல்லைன்னா குரூப் 1 படிக்கிறவங்க சும்மா ஏனாலும் படிப்பாங்க, கையில் சிலபஸ் இருக்கணும்.
முக்கியமாக சிலபஸ் வந்து கண்டிப்பா வந்துருக்கணும். உனக்கு சிலபஸா இப்ப குரூப் ஃபோரா, குரூப் ஃபோர்ல ஜெனரல் தமிழ்ல இதெல்லாம் இருக்கு, ஜெனரல் ஸ்டடிஸ்ல இதெல்லாம் இருக்கு, ஒரு எட்டு டாபிக் இருக்கு, எட்டு யூனிட் இருக்கு, இந்த எட்டு யூனிட்ல சப் டாபிக்கா இதெல்லாம் வந்து இருக்கு, இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். டெய்லி சிலபஸ் எடுத்துப்பாங்க. ஓகே, நீங்க நம்ம இந்திய அரசியல் படிச்சிருக்கோமா, அடுத்து அடிப்படை உரிமைகள் படிக்க போறோமா, அடுத்து அடிப்படை கடமைகள் படிக்க போறோமா, வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் படிக்க போறோமா, இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வந்து பார்த்துக்கிட்டு அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த சிலபஸ் ஓரியன்டா வர்றப்ப மார்க் வந்து, அதாவது அவங்க கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா சிலபஸ் ஓரியன்டா இருக்கும், அப்ப மார்க் வந்து அதிகமா ஸ்கோர் பண்ணலாம். நார்மலா ஒண்ணுமே தெரியாம ஒருத்தன் படிச்சுட்டு இருப்பான், அவனுக்கும் நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. அவன் வந்து பாத்தீங்கன்னா மொட்டை மரமா படிக்கிட்டு இருப்பான், எது எது எக்ஸாமுக்கு தேவை, எது எக்ஸாமுக்கு தேவை இல்லை அப்படின்னு தெரியாம படிச்சுட்டு இருப்பான். ஆனா நீங்க தெரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், பிளஸ் உங்களுக்கு மார்க்கும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். சரி, சிலபஸ் கண்டிப்பாக வீட்டுல ஒட்டி கூட வச்சுக்கோங்க, ரைட்டா, தப்பே வந்து கிடையாது. சிலபஸ் வந்து ஒரு ரெண்டு காப்பி கூட வச்சுக்கோங்க, தப்பே வந்து கிடையாது. சரி, அடுத்ததாக மெட்டீரியல்ஸ், அதாவது நீ டிஎன்பிசிக்கு வந்துட்ட, உள்ள வந்துட்டேன், ஆனா நான் வந்து பிடிஎஃப் பாக்குறேன் சார், நான் வந்து வீடியோ பாக்குறேன் சார், இல்ல உன் கையில வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மெட்டீரியல் வந்து இருக்கணும். மெட்டீரியல்லாம் என்ன சார், வேற ஏதாவது அகாடமிக் புக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. பேசிக் என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் ஃபோர், இல்ல வேற எந்த எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சில இருந்து கேட்கக்கூடிய எந்த எக்ஸாம் இருந்தாலும் பேசிக் என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாடு புக்ஸ், ரைட்டா, டெக்ஸ்ட் புக்ஸ், ரைட்டா, சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் உள்ள புத்தகங்கள், இதுல இருந்தா கேள்விகள் கேட்கப்படும். அதனால நம்ம அதிகபட்சமாக கேள்விகள் கேட்கப்படும், ரைட்டா, புத்தகத்தில் இல்லாத கூட கேட்பாங்க, அது ரெண்டாவது விஷயம். ஆனா அதிகபட்சமாக ஒரு கேள்வி எதுனா 90 கேள்வி எதுலேருந்து கேட்பாங்க, இந்த புக்ல இருந்தா கேட்பாங்க. அப்ப புக் தான் நமக்கு வந்து முக்கியம், சரியா? அதை விட்டுட்டு நான் வந்து பிடிஎஃப் பாக்குறேன் சார், வீடியோ பாக்குறேன் சார், என்ன வந்து புக்கே இல்லை, நான் வந்து ஆனா வேலை வாங்குவேன் அப்படின்னா அது உங்களோட சாமர்த்தியம். ஆனா ஈஸியா வந்து நான் வந்து டக்குன்னு நான் வந்து ஒரு மெட்டீரியல் வந்து கையில் இருக்கு அப்படின்னா ஹார்ட் காப்பி வந்து நீங்க வந்து படிச்சீங்க அப்படின்னா அது வேற மாதிரி இருக்கும், சரியா? சாக்கா வச்சு படிக்கிறேன் கண்ணு போயிடும், அது ஒண்ணு, ரைட்டா? அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்காது. நம்ம புத்தகத்தை கையில வச்சு படிக்கிறதுக்கும் மொபைல்ல படிக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு, அல்லது லேப்டாப்ல படிக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அதனால நீங்க முதல்ல மெட்டீரியல் வந்து கலெக்ட் பண்ணுங்க. இப்ப சார் என்கிட்ட காசுலாம் அவ்வளவு இல்ல, புக்கு வந்து வெளியே கிடைக்க மாட்டேங்குது, நான் என்ன பண்றது அப்படின்னா, இப்ப ஒரு விஷயம் வந்து சொல்றேன். இப்ப நீங்க வந்து குரூப் ஃபோர் வந்து படிக்கிறீங்க, தமிழ் புக்கு புத்தகம் வந்து வேணும். இப்ப சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வந்து படிக்க போறீங்க, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டோட்டலா ஒரு 200 பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 200 பக்கத்தை நீங்க வந்து ஜெராக்ஸ் கடையில் போயிட்டு நீங்க வந்து ஒரு பிரிண்ட் போறீங்க அப்படின்னா அதிகபட்சமா 150 ரூபா வரும், ரைட்டா? அதிகபட்சமா 150, அது கம்மியா கூட வரும். திருச்சியிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஜ் வந்து 0.36 பைசாக்கு வந்து அடிச்சு கொடுக்குறாங்க. இப்ப உங்க ஏரியா வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது, ரைட்டா? அதிகபட்சமா 150 ரூபா வரும், ஒரு 150 ரூபா உங்களால செலவழிக்க முடியாதா? அந்த புக்கை நீங்க ஜெராக்ஸ் போட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த புக்கை எவ்வளவு நாள நீங்க வந்து படிக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு 2 வாரத்துல படிக்கிறீங்க அப்படின்னா 2 வாரத்துல நல்லா வந்து படிச்சு வச்சுங்க. அடுத்து 2 வாரம் கழிச்சு இல்ல அப்படின்னா அடுத்து எப்போ உங்களுக்கு காசு கிடைக்கும் அடுத்த புத்தகம் வந்து அப்போ வந்து வாங்க. இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து ஒரு 6 மாசத்துக்குள்ள மேக்சிமம் எல்லா புத்தகத்தையும் வாங்கிடலாம். ஏன்னா மொத்தமா காசு கொடுக்குறப்ப கொஞ்சம் வீட்டுல வந்து யோசிப்பாங்க, ஆனா இது தனித்தனியா 150 ரூபா கொடுங்க, ஒரு 200 ரூபா கொடுங்க, தனித்தனியா வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வீட்டுல கிடைக்கும். சோ அதனால அந்த மாதிரி வந்து பண்ணுங்க, வீட்டுல வந்து ஜெராக்ஸ் வந்து போடுங்க, ஒரு 150 ரூபா 100 ரூபா இந்த மாதிரி. இல்ல அப்படின்னா இல்ல சார் புக்கு வந்து தனியா விற்கிறாங்க, எனக்கு பாலிட்டி தனியா இது தனியா எல்லாமே விற்கிறாங்க, நான் வந்து வாங்கிக்கலாமா அப்படின்னா தாராளமா, அது உங்களோட இது, அது வாங்கிக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை கிடையாது, சரியா? சரி, அப்ப கண்டிப்பாக ஸ்கூல் புக்ஸ் வந்து இருக்கணும், எது எது தேவையோ. இப்ப எக்ஸாம்பிள் குரூப் ஃபோர் எடுத்துட்டீங்க அப்படின்னா சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் தமிழ் புக் கண்டிப்பா தேவை, சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் ஜெனரல் ஸ்டடிஸ் புக்கு தேவை, சோசியல் சயின்ஸ் புக்கு தேவை, ஜெனரல் ஸ்டடிஸ் மீன்ஸ் இந்த சோசியல் சயின்ஸ் புக்கு வந்து தேவை, ரைட்டா? அடுத்தாக மேக்ஸ் புக்கு, மேக்ஸ் புக்கு நீங்க வந்து எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம், தப்பே வந்து இல்லை, சரியா? சரி, அடுத்தாக டைம் டேபிள், அதாவது ஒரு வேலைக்காக படிக்கலாம், அது ஒரு 20 லட்சம் பேர் போட்டி போடுற ஒரு வேலை, அப்ப மத்தவனுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் வந்து இருக்கும், ரைட்டா? அப்ப அந்த வித்தியாசம் வந்து எதுல கொண்டு வரலாம் அப்படின்னா அவன் மொட்டைக்கட்டையா எல்லாத்தையும் ஒண்ணு இன்னைக்கு எந்திரிக்கிறேன், நான் வந்து படிக்கிறேன், நான் வந்து தூங்குறேன் அப்படிங்கிற மாதிரி படிச்சுட்டு இருப்பான். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு டைம் டேபிள் வந்து போடுறீங்க, ஃபர்ஸ்ட் பெர் டேக்கு வந்து டைம் டேபிள் வந்து போடுங்க. பெர் டேக்குனா ஒரு நாளைக்கு ஒரு 24 மணி நேரம் இருக்கு, அதுல உங்களால முடிஞ்சது ஒரு 5 மணி நேரத்துக்கு டைம் டேபிள் போடுங்க, ஒரு 5 மணி நேரத்துக்கு ஸ்டார்டிங் எடுத்த உடனே வந்து, அல்லது ஒரு 4 மணி நேரத்துக்கு டைம் டேபிள் போடுங்க, எடுத்த உடனே நான் வந்து ஒரு 4 ஃபுல்லா நான் வந்து உட்காந்து படிக்க போறேன் அப்படின்னா முடியாது, ரைட்டா? ஒரு 4 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 3 மணி நேரம் எடுத்த உடனே வந்து கோட்டையை பிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதனால ஒரு 4 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 3 மணி நேரம் இந்த மாதிரி போட்டு அந்த 3 மணி நேரத்துல எவ்வளவு படிக்க முடியும் அப்பயும் கூட படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ரைட்டா? அந்த 3 மணி நேரம் டைமில் போட்டிருப்பீங்க, ஆனா அதுல நீங்க படிச்சது 1/2 மணி நேரம் தான் இருக்கும், எடுத்த உடனே படிக்கிறது வராது, சரியா? இப்ப ஆல்ரெடி படிச்ச உடனே இப்ப வந்து படிக்க முடியாம உட்காந்துருப்பான், ஒரு டச் விட்டு போச்சு அப்படின்னா அப்படியே வந்து உட்காந்துருவாங்க, ரைட்டா? அந்த மாதிரி இருக்காம நம்ம வேலைக்கு போகணும், வரப்போற எக்ஸாம்ல வேலைக்கு போகணும், அதுதான் உங்க மைண்ட் செட் வந்து இருக்கணும். அப்படிங்கிறப்ப டைம் டேபிள் கண்டிப்பா போடணும், டைம் மணி வந்து வேஸ்ட் பண்ண கூடாது.
டைமை வேஸ்ட் பண்ணுறவன் என்ன ஆகும்னா தோத்து போயிடுவான். ரைட்டா? இப்போ படித்தவங்க கூட என்ன பண்ணியிருப்பான் படித்து பாஸ் ஆகும் கூட என்ன பண்ணியிருப்பான் டைமை கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பான். தேவையில்லாமல் டைம் வந்து வேஸ்ட் பண்ணிக்க மாட்டான். உட்காந்து முழுக்க முழுக்க உட்காந்து படிச்சிருப்பான், ரிவிஷன் பண்ணியிருப்பான், ரீகால் பண்ணியிருப்பான், குரூப் டிசிஷன் பண்ணியிருப்பான், டெஸ்ட் வந்து நிறையா போட்டு பார்த்துருப்பான். இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் எக்ஸாம்லாம் செலக்ட் ஆக முடியும். சும்மாலாம் யாரும் வந்து சும்மா நான் வந்து ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் படித்தேன் நான் வந்து பாஸ் ஆகிட்டேன் அப்படிலாம் யாராலையும் சொல்ல முடியாது. ரைட்டா? அப்படி யாரும் கிடையாது. எல்லாமே கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பான். அப்படிங்கிறப்ப நீயும் கஷ்டப்படுத்தாங்க. சரியா? சரி, ஓகே. டைம் டேபிள் ஃபஸ்ட்டு டெய்லி டைம் டேபிள் வந்து போடணும். இன்னைக்கு நான் இதை வந்து முடிக்கிறேன். ரைட்டா? நாளைக்கு இதை முடிக்கிறேன். அடுத்த வீக்லி டைம் டேபிள், இந்த வீக்கில் நம்ம என்னெல்லாம் படித்து முடிச்சிருக்கோம். ரைட்டா? ஒரு ரிவிஷன் வந்து வேணும். டெய்லி படிக்கிறதா ஒரு ரிவிஷன் கொடுக்கணும், வீக்லியும் படிக்கிறதா ஒரு ரிவிஷன் கொடுக்கணும், அடுத்து மந்த்லி மந்த்லி படிக்கிறதா ஒரு ரிவிஷன் கொடுக்கணும். இந்த மாதத்தில் நான் இவ்வளோ படிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரிவிஷன் கொடுக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் அடுத்தடுத்து போக 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 ஒரு ஒரு திட்டம் வகுத்து நீங்கள் வந்து போகலாம். சரியா? டைம் டேபிள் மஸ்ட். சரி, அதுக்காக குரூப் டிஸ்கஷன். ஒரு சில பேர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சார் எனக்கு தனியாக படித்தா தான் பிடிக்கும், தனியாக படித்தா தான் பிடிக்கும், ஓகே, ஆனால் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடியாது. சரியா? அப்போ குரூப் டிஸ்கஷன் பண்ணணும். இப்போ உன் ஃப்ரெண்டு இருக்கானா, அவன் ஒரு கேள்வி கேட்பான், நீ ஒரு கேள்வி கேட்ப. அப்போ என்ன ஆகும்னா, நீ கேட்குற கேள்வி அவன் பதிச்சுருவான், அவங்க கேட்குற கேள்வி நீ பதிச்சுருவேன். இந்த மாதிரி என்ன ஆகும்னா, அப்படியே நிறைய பேர் கேள்வி கேட்க கேட்க என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு குரூப் டிஸ்கஷனில் அந்த காதில் ஏறும். ப்ளஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், நிறையா வந்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? சரி, குரூப் டிஸ்கஷன் கண்டிப்பாக வந்து வேணும். சரியா? அடுத்து டெஸ்ட்டு. சார் நான் வந்து என்கிட்ட காசு இல்லை, எனக்கு காசு இல்லை, ஓரளவுக்கு தான் இருக்கு. பக்கத்தில் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் டெஸ்ட் பேட்ச் போடலாம். டெஸ்ட் பேட்ச்சுக்கு அதிகமாகலாம் காசு கேட்க மாட்டாங்க. ஒரு அதிகபட்சமாக வந்து ஒரு 3000 வந்து கேட்பாங்க. சரியா? இல்லை சார், என்னால் 3000 கூட என்னென்ன வந்து பண்ண முடியல, ஆன்லைன் டெஸ்ட் ஏதாவது போடலாம். சரியா? உங்களுக்கு எது தோல் போடுதோ அது வந்து போட்டுக்கலாம். சரியா? இதுக்காக நான் வந்து காசே செலவழிக்க மாட்டேன், நானா இது பண்ணணும் அப்படின்னா இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். சரியா? அதே மாதிரி ஃப்ரீ கோச்சிங் வந்து நிறைய இடத்துல கொடுக்குறாங்க, அதுக்கும் நீங்கள் வந்து போகலாம். இல்லை சார் நான் வந்து காசு கட்டலை, நான் ஃப்ரீ கோச்சிங்லேயே படிக்க போகிறேன், அதிலே சேரப்படுறோம்னா தாராளமாக வந்து சேரலாம். ஃப்ரீ கோச்சிங் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வந்து கொடுப்பாங்க, ப்ளஸ் கலெக்டர் ஆஃபீஸ் வந்து கொடுப்பாங்க, ப்ளஸ் வேறு ஏதாவது ட்ரஸ்ட்லேருந்து ஏதாவது கொடுப்பாங்க, அதில் போய் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணலாம், தப்பே வந்து கிடையாது. சரியா? சரி, அடுத்தாக ப்ரீவியஸ் குவஸ்டின்ஸ். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் வந்து படிக்கிறீங்க, ஒரு தேர்வுக்காக வந்து போகிறீங்க, அந்த தேர்வில் எப்படி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இப்போ ஒருத்தர் எடுத்து சண்டை போட போகிறீங்க, அவனோட பலம் என்ன, அவனோட வீக்னஸ் எல்லாம் எல்லாமே தெரிஞ்சு போகணும். அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். சரியா? சும்மா ஏனாதான மட்டும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் வந்து பயிற்சி கற்றுக்கிட்டேன், நான் போய் சண்டை போட போகிறேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அந்த எக்ஸாமில் எப்படி கொஸ்டின் வந்து கேட்டுருக்காங்க இதுக்கு முன்னால், ஒவ்வொரு இயர் கொஸ்டின் குரூப் ஃபோர் கொஸ்டின் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுங்க. அதுக்காக எல்லாத்தையும் போட்டு அனலைஸ் பண்ணக்கூடாது, குரூப் ஃபோர் கொஸ்டின் எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. 2019 செப்டம்பர் மாதம் வந்து குரூப் வந்துச்சா அதை எடுத்துப்பாரு, எப்படிலாம் கேட்டுக்கிறாங்க. அடுத்து 2018 வந்துச்சா அதை எடுத்துப்பாரு, எப்படிலாம் கேட்டுக்கிறாங்க. 2016 வந்துச்சா, 2015 இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஐடியா வந்து கிடைச்சிடும். ஓகே, தமிழ்லாம் இப்படி தான் கேட்டுருக்காங்க, ஹிஸ்ட்ரினா இப்படி தான் கேட்குறாங்க, ஹிஸ்ட்ரிலாம் முகலாயர்லேருந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க, டெல்லி சுல்தான் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். சரியா? இது புத்தகத்துல இருந்து கேட்டுருக்காங்க, இது புத்தகத்துல இல்லாமல் கேட்டுருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா, முதல்ல டிஎன்பிஎஸ் ப்ரீவியஸ் கொஸ்டினை எடுத்து நம்ம வந்து ஒன்று ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கணும், இல்லைன்னா ஃபோனில் பிடிஎஃப் வந்து வச்சுக்கணும். இந்த பிடிஎஃப் நீங்கள் வந்து ஃபோனில் வச்சு பார்க்கலாம், ஏன்னா ஒரு அரை மணி நேரம் பார்க்க போறீங்க, இல்லைன்னா ஒரு மணி நேரம் பார்க்க போறீங்க, அவ்வளோதான். சரியா? அதேமாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டினோட மேக்ஸ் வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்க, நல்லா வந்து சால்வ் பண்ணுறது. லாஸ்ட்டு ஒரு 2 வருஷத்துக்கு சூப்பராக வந்து சால்வ் பண்ணி பாருங்க. மேக்ஸ் வந்து அதை விட்டு எங்கேயும் வந்து போகாது, அதே மெத்தடில் தான் வந்து வேணா நம்பர்ஸ் வேணால் வந்து மாற்றி மாற்றி விடுவாங்க. சரியா? இல்லை அப்படின்னா அப்படியே கட் காப்பி பேஸ்ட் வந்துடும். அந்த கேள்வி 2017 ஒரு கேள்வி கேட்டுறாங்கன்னா அதை அப்படியே இங்கே வந்து போட்டுருவாங்க. சரியா? சரி, அடுத்ததாக நோட்ஸ். நோட்ஸை பொறுத்த வரைக்கும் சார் எனக்கு வந்து டைம் இருக்குது, இன்னும் எனக்கு ஒரு 6 மாதமோ 7 மாதமோ வந்து டைம் இருக்குது, அதனால் நான் நோட்ஸ் எடுத்து படிக்கிறேன் அப்படின்னா தப்பே வந்து கிடையாது. சரியா? நோட்ஸ் எடுக்கலாம், ஒரு நாளைக்கு அதுக்கு நேரம் வந்து ஒதுக்குங்க. இப்போ ஒரு பாடம் எடுக்கிறீங்களா, இன்றைக்கி இந்த ஒரு பாடம் டோட்டலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இப்போ 6 to 12 அல்லது 6 to 10 பாடங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் உள்ள பாடங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு 150-200 பாடங்கள் தான் இருக்கும், 150-200 பாடங்கள் தான் இருக்கும். இந்த பாடங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு பாடம் அப்படின்னு சொல்லி வச்சா கூட நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் இதுக்காக செலவிடுங்க. 2 மணி நேரம் நோட்ஸ் எடுக்கிறது, அதாவது படித்து 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 நோட்ஸ் எடுக்கணும், இல்லை அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் செலவு பண்ணுவோம், படித்து 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 நோட்ஸ் எடுக்கணும். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா 150 நாளில் 150 லெசன் வந்து எடுத்து முடிச்சிடலாம். ரைட்டா? என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கணும், அப்படின் தான் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா கஷ்டம், சோம்பேறிப்பட்ட அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து புக்கை பார்க்கணும் அவசியம் இல்லை, நோட்ஸை பார்த்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் கதை சொல்லிடலாம், நீ இன்னொருத்தன் சொல்லி கொடுக்கலாம், அந்தளவுக்கு வந்து
நோட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு தடவை பார்ப்பீங்க, ரெண்டாவது எழுதுவீங்க, அடுத்த ஒரு தடவை பார்ப்பீங்க, அடுத்து ரிவிஷன் பண்ணுவீங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த நோட்ஸ் அப்படிங்கிறது, ஓன் நோட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த நோட்ஸை பார்க்கறத விட ஓன் நோட்ஸ் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். சரியா? சரி, இவ்வளோ இருக்குது நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோரில். ஸோ இந்த மெத்தடில் வந்து பாருங்கள், இன்னும் டைம் வந்து நம்மளுக்கு டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் டைம் வந்து இருக்குது. இன்னும் குரூப் டூ வந்து கான்ஃபர் வந்து பண்ணலை, கான்ஃபர் வந்து பண்ணுவாங்க. இந்த வருடத்தில் எப்படியும் இன்னொரு 6 மாதம் உங்களுக்கு சாலிடாக வந்து இருக்குது. இப்போ படிக்க ஆரம்பிக்கிறேன், 6 மாதத்தில் நான் சிலபஸ் முடிக்கிறேன் அப்படின்னு நினச்சா கூட கண்டிப்பாக முடிக்கலாம். இல்லை சார், நான் வந்து ஓல்டு பேட்ச்சு, நான் வந்து ஆனால் நான் படிச்சிருவேன் அப்படின்னா கூட நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா குரூப் ஃபோரில் செலக்ட் ஆக முடியும். ஏன்னா குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கில் வந்து எழுதுவான். இதில் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எக்ஸாமும் நடந்து முடிஞ்சவங்களும் தான் நமக்கு வந்து தெரியும். எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. லாஸ்ட்டாக நடந்த 2019 குரூப் ஃபோரில் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு 170 மேலே எடுத்தால் சேஃப்டி. நோ டிஸ்ட்ரிக்ட்ல நீ வந்து வேலை வாங்கிடலாம். அதுமாரி வேலை வாங்கணும் அப்படின்னு நினைக்காங்க, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வேலை வாங்கணும்னு நினைங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வேலை வாங்கணும்னு நினைங்க. என்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது? ரெவன்யூ இருக்குது, அக்ரி இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வேயர் இருக்குது, ரெஜிஸ்டர் டிபார்ட்மெண்ட் இருக்குது, கோர்ட் இருக்குது, போலீஸ் இருக்குது, இன்னும் நிறையா சோசியல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, எக்கச்சக்கமாக வந்து டிபார்ட்மெண்ட் வந்து இருக்குது. சரியா? அதில் நீ எதை நீ வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் ஏரியாவில் யாராவது குரூப் ஃபோரில் வேலைக்கு போயிருந்தாங்க அப்படின்னா உங்களை கேளுங்க, தப்பு இல்லை. சரியா? இல்லை அப்படி யூடியூப்ஸில் நிறையா வீடியோ வந்து போகிறாங்களா, அதை பாருங்க, தப்பு இல்லை. ஏதாவது ஒரு வேலைக்கு வந்து போகணும், அதுவும் உன்னோட சொந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து வேலை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸி. ஏன்னா இந்த 20,000 சாலரி வச்சுக்கிட்டு நம்மளால் வந்து குடும்பம் நடத்த முடியும்னா நடத்த முடியும் இல்லைங்கிற, ஆனால் கொஞ்சம் இடிக்கும். இதுவே உன் டிஸ்ட்ரிக்டில் நீ வந்து வாங்கணும்னு நினச்சிக்கோங்க, கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கலாம், செலவுகள் கம்மி. இதே அதர் டிஸ்ட்ரிக்ட் போனேன் அப்படின்னா வீட்டு வாடகை இருக்குது, நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது, அதை பார்க்குறப்ப உங்களுக்கு கையில் ஒன்றுமே நிற்காது. சரியா? அதனால் இந்த மாதிரி ஓன் டிஸ்ட்ரிக்டில் வாங்கணும். ஓன் டிஸ்ட்ரிக்டில் வாங்கணும் அப்படின்னா ரேங்க் வந்து முன்னால் போகணும். சரியா? ரேங்க் முன்னால் போனால் தான் நம்ம சொந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து வாங்க முடியும். இல்லை அப்படின்னா அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து போடுவான், அந்த மாதிரி இருக்கும். சரியா? சரி, ஓகே. இதில் ஓரளவுக்கு உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? நம்ம அடுத்து இந்த குரூப் ஃபோர் சம்பந்தமாக நிறையா பேசலாம். நன்றி.